இப்போ சூப்பரான ஷீட்டு சமோசா ஷீட்டும் நம்ம ஸ்ப்ரிங் ரோலான ஷீட்டும் ரெண்டையுமே நான் செஞ்சுருக்கேன். இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், என்ன மிஸ் தெரியுங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமோசா பண்ணுறதுக்கு ஷீட் பண்ணுறோம். சமோசாவும் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்கான அந்த ஷீட்டும் சேர்ந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் ஃப்ரீசர்லையோ இதுலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ வாங்க பார்க்கலாம், அதுக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து மைதா மாவு வந்து 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 கப் மைதா மாவு எடுத்து நான் போட்டுக்கிட்ட பாத்திரத்தில், அப்புறம் வந்து உப்பு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் தூவி விட்டுறேன். இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி பிசையணும்னா நல்லா ஓரளவுக்கு, ரொம்ப தளர்வாகவும் வேண்டாம், ரொம்பையும் கட்டியாக வேண்டாம். ஸோ மீடியமான ஒரு இறுகல் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னா தான் நம்ம இந்த ஷீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து தேய்க்கும் போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப பத்தலாக, மீன்ஸ் ரொம்ப இதாக நைஸாக தேய்ச்சிடாதீங்க. அது வந்து என்ன ஆக மாட்டேங்குன்னா அந்த போட்டிங்கன்னா கூட அந்த ஒரு ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக வேணும்னா நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த ஷீட்டை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் நீங்கள் இதை பிசைஞ்சு நீங்கள் ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பாட்டில் 25 டேஸ் வரைக்கும் இந்த ஷீட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இல்லை நான் ஸ்டஃபிங் ஒன்றே நான் வச்சு வச்சுக்கலன்னா கூட நீங்கள் ஸ்டஃபிங்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பாலித்தீன் கவர் இருக்கும் இல்லையா, அதுக்குன்னு இந்த ஃபுட் கவர் இருக்கும்ல, அந்த கவரில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ நீங்கள் எடுத்து கூட இதை சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே எம்மியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. இது ரொம்பையும் மைதாவில் வந்து தண்ணி ஊற்றிட்டோன்னா ரொம்பையும் இதாயிரும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசரி பெசரி நான் வந்து இது பண்ணுறேன். நல்ல பெசஞ்சு எடுத்துக்கிறேன் நான். லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஷீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேங்க. பாருங்க இந்த மாதிரி நல்ல மாவு வந்து பிசைஞ்சு இதை 1/2 ஹவருக்கு வந்து நான் வந்து இதை ரெஸ்ட் கூட போகிறேன். அப்படின்னா இது கொஞ்சம் நம்ம தேய்க்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் வரும். ஸோ நம்ம 2 ஷீட்டுமே இதில் பண்ணிக்கலாம் தாராளமாக. அதனால் ஸோ இப்போ நான் 1/2 ஹவர் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து எடுத்து மாவு எடுத்தோல்லையே அதே கிட்ட கழுவி
சாரி அதை அப்படியே தூக்கி கவத்தி போட்டிருக்கேன் நான். ஸோ இதை கவத்தி போட்டுட்டு ஆஃப் அன் அவருக்கு நான் அப்படியே வச்சிட போகிறேன். ஆஃப் அன் அவர் கழிச்சு தான் நான் வந்து செய்ய போகிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ஷீட்டெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் காமிக்கிறேன். ஸோ ஆஃப் அன் அவர் கழிச்சு பார்த்தேன். இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். இதை எடுத்துறேன் நான். பார்த்தீங்க சூப்பராக நம்மளோட மாவு ரெடிங்க. ஸோ இப்போ இதை ஒரு அட்டை நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பாருங்க நல்ல மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஆஃப் அன் அவர் நீங்கள் இது விட்டால் போதுமே உங்களுக்கு. இங்கே பாருங்க நல்லா மாவு வந்து ஷைன் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ இந்த மாவில் பேடா பிடிக்க வேண்டியதுதான். நான் வந்து இதே போல் ரெண்டு பாகமாக வச்சு நான் அதை பிடிச்சிக்கிறேன் பீடாவை. நான் இந்த ரெண்டு கார்னர் இருக்கதையும் உண்ணாக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான பீடாவை கிடச்சிரும். அப்புறம் திரும்ப நீங்கள் இது பண்ணிக்கலாம், சுற்றி வச்சுக்கோங்க. கையால் பண்ணும்போது விட நீங்கள் இதில் லாதியில் பண்ணும்போது மீன்ஸ் நீங்கள் உங்களோட எப்படி சொல்கிறது நம்ம கல்லில் வச்சு நம்ம பண்ணும்போது கிரானைட்டில் நம்ம இப்போ சிங்கில் வச்சு நம்ம சார் சிங்கிங் பிறகு நம்ம கிச்சனில் வச்சு பண்ணும்போது கூட உங்களுக்கு இந்தமாதிரி நல்லா உருண்டையாக வரும். ஸோ அதை நல்லா உருட்டிக்கோங்க, ஈஸியாகவும் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஈஸியான ஒரு மெத்தட்னா இந்த மாதிரி தான் இப்படி இருக்கும் இல்லையா, இப்படி பண்ணிவிட்டு பேடாக பண்ணிங்கன்னா ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ உருட்டிக்கலாம் அப்படி. நீங்கள் இதையும் அடுத்து நான் இது வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு பேடாக கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் அடுத்தடுத்து வேலைகளை பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போ இதே போல் நான் எல்லாமாவையும் பிடிச்சி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா பேடாவும் பிடிச்சிட்டேங்க. இதில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசு சின்னதுமாக இருக்கும்போது ஒரே லெவலில் நம்ம இது பண்ணிக்கணுங்கிறதுக்காக அஞ்சு வந்து ஃபஸ்ட்டு நான் தனியாகவே எடுத்து வச்சிட்டேன். அதுக்கு அடுத்து அஞ்சு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம டக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டு எடுத்துடலாம் கடகடுன்னு. நான் வந்து ரொம்பையும் தேய்ச்சிடாதீங்க, ரொம்பையும் தேய்ச்சி ரொம்ப பத்தலாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம போடும்போது அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்க மாட்டேங்க. அதனால் கொஞ்சம் ஜாடாகவே நம்ம போட்டுக்கிடுவோம். அதனால் நான் ஃபஸ்ட்டு இதை சுத்தி எடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ இதை நான் சைடில் வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்ததையும் எடுத்து அடுத்த பீடாவையும் எடுத்து நான் வந்து மாதிரி தேய்ச்சிக்கிறேன் நான் அந்த கோலவை. உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் இருத்தி இது பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப அதை மாவு போட்டு திரும்ப இதை எடுத்து பிசையில் வச்சுட்டு பிசையில் ஃபஸ்ட் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடை 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 கடைன்னு அடுத்தடுத்து போட்டுடலாம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து சைடில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள்.
கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது இந்த சைடில் போட்டு வச்சாச்சு. இப்போ அடுத்தது இப்படி போட்டு வச்சுட்டீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு இது வந்து நான் போட்டுக்கிறேன். நான் சில நேரம் ஜாடா பத்தலான்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே வார்த்தைகள் வந்துருச்சு, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த இருக்குல்லையா தின்னமாக சொல்லுவோம்ல, தின்னமாக ரொம்ப தால் மாதிரி அந்த மாதிரிலாம் போடாமல் ஓரளவுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி சைஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்ம சமோசா அந்த பேட்டர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், இல்லைனா ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இதெல்லாமே இப்போ என்ன செய்கிறேன், நான் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கிறேங்க சரியா. எண்ணெயை தடவிட்டு மாவு, இந்த மாவு வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ஒட்டாமல் வரணும்ல, அதனால் மாவு. திரும்ப அடுத்து ஒரு லேயர் எடுத்து இதுக்கு மேலேயே நான் அப்படியே போட்டுடுறேன். இப்போ என்ன செய்கிறேன், ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்துக்கிறேன். திரும்ப நான் இது மேலே விட்டுடுறேன். விட்டுட்டு உங்களுக்கு கையால் பண்ணுங்கள், உங்களுக்கு கையால் எனக்கு செட் பண்ண வரலன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷு இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க, இல்லையா கையால் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, உங்களுக்கு கொஞ்சம் தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ மாவட்டுக்கு திரும்ப அதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுருதேன் நான். இது வந்து ஒட்டாமல் இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ திரும்ப அதுக்கு அடுத்து அதுக்கு மேலே ஒரு லேயர் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு அட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஆயிலை கொஞ்சோண்டி மாவு அடிக்கடி மறந்துருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ திரும்ப ஒரு பொரிய வச்சாச்சு, மாவு வச்சு திரும்ப நான் ஒரு அட்டை எல்லா இடத்துலையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு, கையிலலாம் ஆகாதுங்க ஐயோ எனக்கு அப்படிலாம் இருக்குன்னா. நீங்கள் இருக்கிற நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லையா ஸ்பூன் இருக்குது ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டி மாவு திரும்ப ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ திரும்ப இதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி, அவ்வளோதாங்க சிம்பிளாக. இதுக்கு மேலே எண்ணெய் எதுவும் தடவை வேண்டாம், மாவு மட்டும் போட்டுட்டு திரும்ப இதை எடுத்து மாற்றி போட்டுட்டு திரும்ப இதுக்கு மேலேயும் ஒரு மாவை நம்ம தூவி விட்டுடலாம். சூப்பராக. இப்போ நம்ம சைடில் வச்சுட்டு இதை மட்டும் உருட்டி எடுக்கலாம் சரியா. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், இப்போ நல்லா உருட்டி எடுக்கலாம். நல்ல மாவு பிடிச்சிட்டு ஏன்னா அதுக்கு மேலே நம்ம மாவு அந்த எண்ணெய்லாம் போட்டிருக்கனால ஈஸியாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும், உருட்டுறதுக்கு நல்லா திரண்டு வரும். ஸோ ஈஸியாக உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப அழுத்தி இது பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், நான் சைடில் மட்டும் அப்படியே இது பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு நேரம் சைடில் ஒரு நேரம் தேய்ச்சி எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வந்திருக்கு, ரொம்பையும் போதுமான அளவு தான் இருக்குது. ரொம்பையும் நைஸாக உருட்டிட்டோன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டு வராது. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இது வேக வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுக்கு ஒன்று தனியாக வந்துடும். வேணால் இன்னும் ஒரு நேரம் வேணால் இது பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே மறுபடியும் மாவு போட்டேன், நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு இப்படி ஒரு சூப்பராக. அப்படிதாங்க ஈஸியாக நம்மளோட ஷீட்டுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுப்பில் இதை போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கல் வச்சுட்டேங்க, கல்லை வச்சுட்டு நம்ம வச்சுருந்தோம்ல அந்த சப்பாத்தி இந்த ஷீட்டுக்கு இதை வந்து நான் உள்ளே போடுறேன். போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஈஸியாகவே உங்களுக்கு கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா. இது வந்து நம்ம வேக ரொம்ப விட்டுறக்கூடாதுங்க, நமக்கு வந்து ஷீட்டு தான் தேவை, அதனால் நம்ம ஷீட்டை தான் நம்ம கரெக்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள் அடுப்பில் போட்டுட்டாங்க, நல்லா போட்டுட்டு திரும்ப ஒரு அட்டை இப்படி, ஒரு அட்டை இப்படி, ஒரு அட்டை அப்படி, அந்த ஷீட்டு நமக்கு வெளியில் வரணும். அதனால்
இப்போ வந்து இதா இருக்கா, நம்ம போட்டிருந்தோம்ல ரெண்டு ஷீட்டாக வந்துருச்சு எனக்கு. இங்கே பாருங்க, ஐயோ அடுப்ப செல்ல வச்சுக்கிறேன் நான், மறந்துட்டேன் பாருங்க. இதையும் நான் கீழே போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு பூரிக்கில் போட்டிருந்தோம், ஸோ அந்த பேடா எடுத்து நான் போட்டிருந்தேன் இந்த ஷீட்டு. இங்கே இருங்க, இந்த மாதிரி ஷீட் வந்துருச்சுங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு ஷீட் வந்துருச்சு. இது உங்களுக்கு கீழே இருக்கிறனால டக்குன்னு கவனிக்காமல் இருக்கிறனால ரெண்டு பக்கமும் எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி வெந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இந்த ஷீட்டை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். நமக்கு எந்த மாதிரி வேணும், ரோல்ஸு, அப்புறம் நம்ம சமோசா ஷீட்டு எப்படி வேணுங்கிற மாதிரி நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக நமக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து லாஸ்ட்டாக போட்டது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க வச்சுருப்பாங்க இல்லையா ஸ்கேல், இந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்து இந்த சைடில் இருக்கிறத நான் கட் பண்ணி தூர எடுத்துக்கிறேன். சரியா? உடனே நீங்கள் நினச்சிருவீங்க, ஐயோ இது வேஸ்ட் ஆயிரும், என்ன வேஸ்ட்லாம் ஆகாது, அதை நம்ம ட்ரிக் பண்ணுவோம்னு. ஓ, இந்த சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். நிறைய டிஷ் பண்ணலாங்க இதை வச்சு, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாலு பக்கம் இருக்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு ஒரே லெவல் வேணும், அதனால தான் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த ஷீட் வந்து நமக்கு வந்து ரோல், ஸ்ப்ரிங் ரோல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் ரோலுக்காக நமக்கு ரெடி பண்ணி ஆகிட்டோம். இப்போ சூப்பர், நமக்கு ஒரு அஞ்சு இது கிடச்சிருக்கு. ஸோ போதும், நமக்கு ரொம்ப இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை எனக்கு வேண்டாம், நான் சமோசாக்கு யூஸ் பண்ணுறேன்னா சமோசாக்கு நீங்கள் இதை சென்டரில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை சைடில் வச்சிடுறேன். அதே போல் இன்னொரு அடுத்த பேட்சையும் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். அடுத்த பேட்சையும் இதே போல் பேடா வெள்ளாத்தையும் எடுத்து கொட்டிடுவோம் நம்ம. அடுத்த பேடாவும் உங்களுக்கு உருட்டிட்டு நான் மொத்தமாக காட்டுறேன். நான் அஞ்சு பேடாவை உங்களுக்கு, அஞ்சு பேடா, இது வந்து ஓரளவு கொஞ்சம் பெருசு. ஸோ சைடில் எடுத்து வச்சிடுறேன் நான். கட 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 கடன்னு இதை போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேங்க. நல்லா இதை தேய்ச்சி விட வேண்டியதுதான். தேய்ச்சி விடும் போது பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட ஷீட்டு அந்த மாஸ்கில் வந்து அப்படியே ரோல் ஆகிக்கிட்டே வருது பாருங்கள். இதை நம்ம கடையில் போய் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, இதை நல்லா சொல்ல போனால் நம்ம ஒரு ரெண்டு கப் மைதா மாவில் நம்ம பத்து ஷீட், பத்து வெரைட்டி ஆஃப் ரோல் ஷீட்டும் சமோசா ஷீட்டும் நம்ம பண்ணிட்டோம். ஓகேவா? இதுவே நம்ம வந்து கடையிலவே வாங்கினோம்னா 24 rupees. ஸோ சாரி 25 ஷீட் இருக்கும், பட் இது வந்து 50 rupees அந்த மாதிரி ரேட்டு. அதுக்கு நம்ம ஒரு பேக்கெட் மாவு வாங்கிட்டு வந்து வீட்டே அழகாக பண்ணிடலாங்க. அதனால தான் இப்போ பாருங்கள் நான் வந்து சூப்பராக நான் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். நான் நீளமாக தான் தேய்ச்சிருக்கேன். ஒருவேளை நல்லா வந்து நான் ஷீட்டு வந்து நீளமாக வேணும், சமோசாஸுக்கு வேணும்னா நான் வந்து நீளமாக வச்சுருக்கேன். நீங்கள் இல்லைங்க எனக்கு நீளம்லாம் வேண்டாங்க எனக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்குள்ளே வேஸ்ட் எல்லாமே தூர போட்டுறாதீங்க. அதுக்கு அடுத்தடுத்து நான் இதுக்குள்ளது யூசேஜ் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஈஸியாகவே இருக்கும். ஸோ வாங்க இதை மாதிரிலாம் நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ போட்டேன் நான் அடுப்பை, நான் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். நான் அப்பளை வச்ச மாதிரி ஃபாஸ்ட்டாக வைக்கல, சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ அப்படியே அவ்வளோதான். அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் வெந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இருக்கும், ரொட்டேட் ஆகும். வெந்துருச்சா வேகலையா நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து ரொட்டேட் ஆகும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது இன்னும் வேகலை அப்படின்னு சொல்லிட்டு.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நான் லைட்டாக கொஞ்சம் அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். திரும்ப இதை ஷீட்டை வந்து மாற்றி போடுறேன். ஏன்னா அப்புறம் அப்பளம் இருந்த மாதிரி ரொம்ப வெந்துடக்கூடாது, அது அந்த இதுக்காக தான். நான் பாருங்கள் இந்த நேரத்தில் மாவாக இருக்குது நமக்கு, அதனால் வந்து அந்த வேகத்தை திரும்பி போட்டுக்கிறேன். திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். இல்லை அப்பளம் சொன்ன மாதிரி லேசாக நைஃப் வச்சு நீங்கள் குத்திங்கன்னா அந்த நம்ம லேயர் லேயராக இருக்கும் இல்லையா, அதிலேருந்து நம்ம வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஈஸியாக நம்மளோட இதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் நல்லா பெருசாகவே போட்டிருக்கேன், அதனால் திரும்ப போராட்ட அப்படி சுற்றி வந்துச்சு. இந்த ஷீட்டை நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். மேலே இருக்க அந்த ஃபஸ்ட்டு நம்ம உள்ள லேயர் இருந்துச்சுலையா, அதை நான் எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் ரெண்டு ஷீட் எடுத்துட்டேங்க, இப்போ அடுத்த ஷீட் எடுக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு அடுப்பில் வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஈஸியாகிடும். மூணாவது ஷீட் எடுத்துட்டேன், இதை மாற்றி போட்டுடுறேன். மாற்றி போட்டு இது நாலாவது ஷீட். கொஞ்சம் சுட தான் செய்யும், பட் ஓகே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த கல் சூட் இருக்குள்ள அந்த சூட்லேயே நான் எடுத்துடுறேன். ஒரு ஷீட்டு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு ஷீட் எடுத்துட்டேன். நம்ம ரோல் ஷீட்டுக்குள்ளது அஞ்சு ஷீட்டு நான் எடுத்திருக்கேன். இதையும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு அந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோ. உங்களுக்கு நீளமாக வேணுமா, இல்லைனா ரோலுக்கு எடுக்க போகிறீங்களா, இல்லைனா சமோசாவுக்கு நீங்கள் வந்து அந்த இதை கட் பண்ண போகிறீங்களாங்கிறத உங்களோட இஷ்டம். அது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் வந்து அடுக்கி காட்டுறேன் உங்களுக்கு. அடுக்கிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு கட் பண்ணிட்டோங்க நம்ம. ஓகேவா, இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளோட. இப்போ அதே போல் திரும்ப இந்த சைடில் மட்டும் எக்ஸ்ட்ரா சிறுத்தை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை எடுத்து ஒரு பக்கம் நான் வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்ருக்கேன். நான் அதை தூர போடலைங்க, நான் அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து அதோட வேலைகளும் இருக்குது. நிறைய வெரைட்டிஸில் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணலாம், நமக்கு இது வந்து வேஸ்ட்டு கிடையாது. இதையும் எடுத்துடுறேன். இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஷீட்டு வந்து நீளமாக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து சென்டர் கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்க பாருங்க கட் ஆயிடுச்சு. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு ஷீட். ஓகேவா, இப்போ அஞ்சு மொத்தம் பத்து ஷீட் வந்து நான் எடுத்துட்டேன். பத்து ஷீட் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த பத்து ஷீட்டை நம்ம வச்சு சமோசாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, அப்புறம் வந்து சமோசா யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்வீட் சமோசாஸ் எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது அதே போல் நம்ம ஸ்ப்ரிங் ரோலுக்கான ஷீட். ஸோ நம்ம ரெண்டு கப்பு மாவில் நான் வந்து ஸ்ப்ரிங் ரோலுக்கும் சரி சமோசாஸுக்கும் சரி நான் வந்து எடுத்திருக்கேன். இது ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு கப்பு மாவில் வந்து நீங்கள் செஞ்ச ஒரு ஷீட்டு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கணும், சரியா? அப்படி தான் கொஞ்சம் உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் செஞ்சு பார்த்தா தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பத்து சமோசா ஷீட்டும் அஞ்சு நம்மளோட ரோலுக்கான ஷீட்டும் நான் வந்து செஞ்சுருக்கேன்.
சூப்பராக எம்மியாக செஞ்சுருக்கேன். அடுத்தது வந்து நம்ம சமோசா இதில் எப்படி செய்யலாம், நான் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதை விட நான் அதிகமாக போட்டுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கும், அதனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நீங்கள் சமோசா ஸ்வீட் எல்லாமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். சமோசாக்கு ஸ்டஃபிங் இது தான் வைக்கணுங்கிறது கிடையாது, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கூட வச்சு செய்யலாம், ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நான் சூப்பரான நான் செஞ்சேன் இந்த ஷீட்டு, வீட்டில் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ மேலுங்கிலும் நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் மேலுங்கிலும் இருக்கலாம், ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது, நம்ம செஞ்சு செஞ்சு பார்க்க வரும். எனக்கும் அதே தான், நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் நானும். ஸோ அதனால் சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரியாத விஷயங்கள் கூட நம்ம நாலு பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கற்றுப்பேன், அது பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷீட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு மேலே போட்டேன் இல்லையா, நான் அதையும் உங்கள்கிட்ட ஆனஸ்டாக சொல்கிறேங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டதுனால இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடக்காயிருச்சு. பட் இதை நான் யூஸ் பண்ண தான் போகிறேன், யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன். பட் சமோசாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த லேயர் தான் வரும், அதனால் இது வந்து சாஃப்டாக மூட் ஆகிக்கிடும். அதனால் சரி நான் இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இதே போல் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஷீட் எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.